இன்றைய இன்று ஒன்று நன்றில் நமக்கு உணர்த்துவது என்ன? இந்த புத்தம்பது காலை நிகழ்வில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நடையில் நின்றுயர் நாயகன் ராமனுக்கும், ராவணன் யார்? சிவனுடைய மிகப்பெரிய பரம பக்தன். அவனைப் போல ஒரு சிவபக்தன் கிடையாது. அந்த ராவணனுக்கும் போர் நடைபெறுகின்றது. ராமன் ஒரு அம்பை எடுத்து ராவணனுடைய கரத்திலே போட்டான். கரம் கீழே விழுந்தது. அடுத்த அம்பை எடுப்பதற்குள் கரம் உழைத்து விட்டது. பரம்பொருள் செய்வதறியாது திகைத்து நின்றார். அடுத்து ஒரு அம்பை எடுத்து ராவணனுடைய கழுத்திலே போட்டார். கழுத்து கீழே விழுந்தது. மறு அம்பை எடுப்பதற்குள் மறு தலை முடைத்து விட்டது. பத்து தலை ராவணியனுடைய ஒவ்வொரு தலையாக வந்தது கண்டு ராமன் செய்வதறியாது திகைத்து போனவனை பார்த்து விபீஷண ஆழ்வார் மற்றொரு அம்பை எடுத்து ராவணனுடைய மார்பில் போடு என்றார். மலையாக இருந்த ராவணன் ராமனினுடைய அம்பு பட்டு மண்ணோடு மண்ணாகி போனான். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் 18 தமிழ் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி எது? இன்று ஒன்று நன்றில் உலகத்தில் மிகப்பெரிய சிவபக்தன் ராவணன் நாள்தோறும் மலர்களை அப்படியே பூஜித்து பூஜித்து ஆண்டவனை வழிபடுவான். வீணையை வைத்து வாசித்தால் கையெல்லாம் குருதி அப்படியே கொப்பளித்து வெளியில் வரும். அப்பேற்பட்ட அந்த சிவபக்தனுக்கு நன்றி கடனாக போர்க்காலத்தில் கடவுள் கையை கொடுத்தார். நாளெல்லாம் தலையை வைத்து சிவனுடைய பாதமே கதி என்று சொல்லி சிக்கனை பற்றி வழிபட்டதனால் மற்றொரு தலையை கொடுத்தார். இப்பேற்பட்ட ராவணன் ஏன் மார்பில் போட்டவுடன் மாண்டு போனான் என்றால், நேற்று வரை ராவணனுடைய இதயத்தில் சிவன் சிவன் என்கின்ற மந்திர சொல்தான் இருந்தது. இன்றைக்கு சிவன் இருக்க வேண்டிய இதயத்தில் மாற்றான் மனைவி சீதையை நினைத்த மாத்திரத்திலேயே மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான். இதைத்தான் கம்பநாட்டாழ்வார் ஒரே வரியில் சொன்னான். பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் என்பதை யார், எது சான்றோனுக்கு அழகு என்பதை வலியுறுத்தினான். எது ஆளோடு ஆள் மோதுவது, தோளோடு தோல் மோதுவது, வாளோடு மாள் மோதுவது அல்ல. வாழ்க்கையில் நம்முடைய பிறருடைய மனைவியை, பிற பெண்களை மனதால் நினைத்தால் பாவம் என்பதை வள்ளுவர் நெறி நின்று, வள்ளுவருடைய அறம் நின்று நமக்கு படம் பிடித்து காட்டியவன் கம்பன். கம்பனை படிப்பது முக்கியமல்ல, இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்கின்ற ராமன் வழி நிற்க வேண்டும். மீண்டும் இதே போன்ற நல்ல செய்தியோடு இன்று ஒன்று நன்றில் நாளை சந்திப்போம். வணக்கம்.